அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணார். டாக்டருக்கு அந்த இடுப்பு எலும்பு வந்து ஏதோ ஒரு வகையில் ஃபால்ட் ஆகிருக்கு, ஒரு 2 வருஷமாக அதுலேயே கடத்திக்கிட்டே வந்துட்டார், அதை கரெக்ட் பண்ணி கடத்திக்கிட்டே வந்துட்டார். அப்புறம் அவருக்கு பைக்கில் போகும்போது தூக்கி போட்டதில் கொஞ்சம் அஃபெக்ஷன் ஆகி போச்சு, அது வழி எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருக்காரு. அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் டாக்டரை உபயோகிச்சுக்கிட்டு நமக்கு என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்னமும் இதாகி போச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி ஒட்ட வைக்கிறதுக்கு மட்டும்தான் டாக்டர்ஸ். அதை டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து உங்களுக்கு கால்சியம் சத்து வந்து கம்மியாக இருக்குது, கால்சியம் சத்து வந்து கம்மியாக இருக்குது, அந்த கால்சியம் சம்மந்தமான உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சரியாக போயிடும் அப்படின்ட்டுருக்காரு. சரின்னு சொல்லி வந்துட்டார். இவரும் டாக்டராக இருக்கிறதுனால அவர் டாக்டருக்கு உண்டான யோசனைகளை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டார். அதில் கால்சியம் சத்து எதில் இருக்குது அப்படிங்கிறத அது அப்புறம் கேட்டுக்காரு. முருங்கைக்கீரையில் இருக்குது, முருங்கைக்கீரையை சமையல் பண்ணி தான் சாப்பிட முடியும் ஒன்று, இல்லை பொடியாக சாப்பிடலாம். முருங்கைக்கீரையை நல்லா உருவி விட்டு வெயிலில் நல்லா ஒரு நாள் இணலில் காய போட்டு மறுநாள் ஒரு நாள் வெயில் இணலில் காய போடுறது எதுக்காண்டின்னா அந்த பச்சையை வந்து மாறாமல் இருக்கும். அதுக்காண்டி இணலில் காய போட்டு ஒரு நாள், 2வது நாள் வந்து நல்ல வெயிலில் சுக்காவாக காய போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா சரி, அதை பொடியாக சாப்பிடலாம். நாள்பட்ட மலச்சிக்கல் தீரும் முருங்கைக்கீரை பிடிக்கும். அதே மாதிரி நாள்பட்ட சளியும் குணமாகும். தொடர்ந்து சாப்பிட்டு வர வர மூட்டு வலி குணமாகும். முருங்கைக்கீரையவே நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம்னா, தினம் ஒரு தடவை எடுத்துக்கிட்டோம்னா சரி, கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டு வலி குணமாகும். இதெல்லாம் அனுபவத்திலேயே கண்ட உண்மை தான். சாப்பிட சாப்பிட நல்லா இருக்குன்னு சொல்லி வர்றவங்க சொல்கிறத வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேனே தவிர மற்றபடிக்கு இதில் ஒன்றும் இது கிடையாது. அதை சாப்பிடும்போது நல்லாவே அந்த மூட்டு வலி குணமாகும். அதில் அந்த அவர் வந்து சொன்னது கால்சியம் சத்து வந்து முருங்கைக்கீரையில் இருக்குது. தக்காளி பச்சையாக சாப்பிட்டா அதில் கால்சியம் சத்து வந்து இருக்குது. பச்சையாக சாப்பிடக்கூடாதும்பாங்க, பச்சையாக சாப்பிட்றதுல தான் பிரயோஜனம் ஜாஸ்தி. அப்புறம் முட்டைக்கோசில் இருக்குது, முட்டைக்கோசில் இருக்குது, காலிஃப்ளவரில் இருக்குது. இதெல்லாம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, முருங்கைக்கீரையே சாப்பிடுங்க உணவில் சேர்த்துக்கங்க, முட்டைக்கோசை பொரியலாவோ இல்லாட்டி சூப்பாகவோ வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு இருக்காரு. காலிஃப்ளவரை அதே மாதிரி பொரியலாவோ சூப்பாகவோ வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு இருக்காரு. அவர் ஏன்கிட்ட வந்து அது எப்படி இதாகும் அப்படின்னு சொல்லி ஏன்கிட்ட வந்து கேட்டார். தக்காளியே பச்சையாக சாப்பிடலாம், முட்டைக்கோசையும் பச்சையாக சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிடும்போது கால்சியம் வந்து நல்லா சீக்கிரமாக நம்ம உடம்புல வந்து எளிதாகவும் ஜீரணிக்கக்கூடிய அளவுலையும் வேகமாகவும் நம்ம உடம்புக்கு கால்சியமும் கிடைக்கும். எப்படி பச்சையாக சாப்பிட்றது, அப்படியே நல்லா சீவிர வேண்டியது, அந்த காரட்டு தெருவில் இதில் வச்சு சீவிர வேண்டியது. கொஞ்சம் தேங்காய் பூ, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் வறுத்த கடலப்பருப்பு போட்டு நம்ம இது பண்ணோம்னா சரி, அதை மூணையும் சேர்த்து நல்லா கலந்து அப்படியே சாப்பிட்டோம்னா சரி, பொரியல் மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்கும். முட்டைக்கோசு, வறுத்த கடலப்பருப்பு கொஞ்சம் போல், தேங்காய் பூ, கேரட்டு, துருவல், இந்த நாளையும் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வேகமாக கால்சியம் சத்து வந்து சேரும், அல்சர் வந்து ரொம்ப வேகமாக குணமாகும். இதை பச்சையாக முட்டைக்கோசை சாப்பிடும்போது ரத்தத்தில் உள்ள கட்டிகளை வந்து கரைக்கும். இப்போ இந்த ஆசிரமங்களில் இந்த சிவசைலத்துலேயும் வேறு சாத்தாங்குளத்துலேயும் கேன்சர் வந்தவங்களுக்கே முட்டைக்கோசத்தை அப்படியே பச்சையாக சாறு எடுத்து கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து அப்படியே கொடுப்பாங்க. அது வந்து அந்த கேன்சர், அதாவது ரத்தத்தில் உள்ள கட்டிகளை வந்து கரைச்சி டைல்யூட் பண்ணிடும். மேற்கொண்டு ரத்தத்தில் கட்டிகள் இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அதை சேர விட கூட இங்கே ரத்தத்தில் கேன்சர் அப்படிம்பாங்க. முத்தி போகும்போது அந்த கட்டிகளெல்லாம் அந்த முட்டைக்கோசு, கேரட் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, இது வந்து ரத்தத்தில் உள்ள கட்டிகளை பூராமே கரைக்கும். இந்த இது சம்மந்தமான இதெல்லாம் நாங்கள் கடையில் வச்சு ஒரு காலையில் 10 மணிக்கான கொடுக்குறோம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை எப்படி பச்சையாக சாப்பிட்றது, எல்லாத்தையுமே பச்சையாக சாப்பிட்டா தான் நல்லது. அந்த காலிஃப்ளவரை எப்படி பச்சையாக சாப்பிட்றது அப்படிங்கும்போது அதை பொடி பொடியாக நறுக்கிற வேண்டியது,
கொஞ்சம் கூட பொரியலை தூள் சேர்த்து கலந்துட வேண்டியது, கொஞ்சம் கூட சால்ட்டு, சால்ட்டு வந்து வேண்டியது இல்லை, இல்லை மிளகுத்தூள் போட்டு அப்படியே சாப்பிட்டாச்சுன்னா சரி, இதில் தேங்காய்ப்பு கலக்கிறனாலும் கலந்துக்கலாம், கேரட்டு துருவல் கலந்துக்கிறனாலும் கலந்துக்கலாம், அப்படியே சாப்பிடலாம். அந்த கால்சியம் சத்து ரொம்ப வேகமாக கூடும், கால்சியம் கூடும்போது உங்களுக்கு எலும்பு சம்மந்தமான நோய்களும் பல் சம்மந்தமான நோய்களும் ரொம்ப வேகமாக குணமாகும். இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு இதுக்குமே டாக்டர்களுடைய உதவி இல்லாமல், அலோபதி மருத்துவத்தின் துணை இல்லாமல், மாத்திரை மருந்துகள் இல்லாமல், பஞ்சபூதத்தின் சக்தியால், சூரிய ஒளியில் விளைந்த காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதுகளை கொண்டுக்கிட்டு அவ்வளவு நோய்களையுமே நம்ம நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்.